இந்த மாதிரி டிசைன் மட்டும் இல்ல சார், நம்ம கஸ்டமர் விரும்பக்கூடிய டிசைன் நம்ம பண்ணி தரோம் சார். தேக்கு ஸ்பெஷலிஸ்டா சொல்லலாம், 100% குவாலிட்டியான பொருள் மட்டும் தான் ரெடிமேடுக்கு பயன்படுத்துறோம். தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இருக்குங்க. இப்ப எங்களுடைய ஃபேக்டரி விசிட் பண்றதுக்காக எங்களுடைய செலவுல வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ சாட்டிமே ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் ஆமின்னு சொல்லி நான் இறைவன் வேண்டி ஒரு கேட்கிறேன். இன்னத்தோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறத அப்படியே நீங்க பாருங்களேன். இன்னையா இவ்வளவு பெருசா வச்சிருக்க, எங்கேயா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த மிக பெரிய டிம்பரி போதா வந்திருக்கோம். இங்க இது மட்டும் இல்லைங்க, பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, அங்கேயும் குறிப்பை காட்டுறேன். இதை முடிச்சு அடுத்து ஷோரூம்ல இருக்கு எல்லாமே. இந்த வீடியோ அப்கமிங் வந்திருக்கும். இதை பத்தி லட்சுமணர் நம்ம கூட பிரதர் நகர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பிரதர், எங்க இருக்கிறோம், எக்ஸாக்ட் லொகேஷன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வந்து மதுரை மாவட்டம் எலுமலைங்கிற ஊர்ல வந்து சுரேஷ் டிம்பர் ஒரு 40 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணி 40 வருஷமா பண்ணிட்டு பிரதர் சொன்ன வந்து பாத்தீங்க அப்படின்னு 40 வருஷம் இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள போய் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அக்கவே ராணி வேற பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பத்த வரைக்கும் கொடுத்துருக்க டோர்ஸ் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க எல்லாமே ஏ டு ஜெட் விலாவரியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அது டிங் டாங் தட்டி விடுவாங்க. அப்பதான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்கரா இருக்கும் ப்ரொஃபைல் வந்து கூட. அடிஷனல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கோ ஃபேஸ்புக் பேஜ் லிங்கோ ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்க அன்பை ஆதரவு கொடுக்க சொல்லி வேண்டி ஒரு கேட்கிறேன். வாங்க வீடியோ குள்ள போலாம். இங்க பல வகையான இதெல்லாம் இருக்குது. என்னென்ன மரங்கள் எல்லாம் டீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்களா. தேக்கு தான் சார் அதிகமா பண்றோம். அதாவது வெளிநாடுகள் இருந்து பல நாடுகள் இருந்து தேக்கு மரம் வந்து நாங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நாங்க பல வெரைட்டி இருக்கு சொல்றதா இருந்தா பெனின், சூடான், கானா, கொலம்பியா, பனாமா, கோஸ்டரிக்கா, ஈக்வடர், டான்சானியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரி நிறைய கண்ட்ரிஸ் வெளிநாடு டைரக்டா இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். தேக்கு தவிர தேக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட் சார். தேக்கு தவிர உங்களுக்கு வேங்க, சாலு, கோங்கு இந்த மாதிரி ரெட் சால் இந்த மாதிரி ஐட்டமும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா பல வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு வருஷம் ஆன மரங்கள் நீங்க எடுக்கிறீங்க? அதாவது மரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு சார். அந்த மரம் வந்து என்ன இயர்ல வளருது, குறைஞ்சது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற ஏரியாவே 30 வருஷத்துக்கு கீழே இருக்க மரம் எந்த மரமும் நாங்க பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றது கிடையாது. 30 வருஷத்துக்கு மேல இருக்க மரம் தான் நாங்க கொள்முதல் பண்றோம். இப்ப நீங்க இந்த மரம் எடுத்துட்டீங்க, இது வந்து பெனின். இந்த மரம் வந்து குறைஞ்சது நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு மேல வளர்ந்த மரங்களா தான் இருக்கும். 50 வருஷத்துக்கு மேல வளர்ந்த மரம் பிரீமியம் கிரேட் தான் சார். இங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா லாட் லாட்டா பல்க் பல்கா வச்சிருக்கீங்க. இப்ப இதை பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மரம் மட்டும் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? எல்லாருமே பெரிய இவங்களா இருப்பாங்க சொல்றாங்க, ஒரு சிலவங்க சின்ன இவங்களும் இருப்பாங்க. அவங்க மாதிரி சிங்கிளா கேட்கும்போது அதுவும் நீங்க கொடுப்பீங்களா பிரதர்? கண்டிப்பா பண்ணலாம் சார். பார்ட்டியோட மரங்களுக்கு தந்தாப்ல இந்த லாட்ல ஸ்பெசிபிக்கா ஒரு மரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரியும் செலக்ஷனாவும் கொடுக்கலாம். இல்ல ஹோல்சேலா மொத்தமா லாட்டா கேட்கறாங்க அப்படின்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி மரத்துல சைஸாவும் கட்டாலும் கொஞ்சமா கட்டாலும் சரி, குவாண்டிட்டி அதிகமா கட்டாலும் சரி, அந்த மாதிரி அறுத்தும் கொடுப்போம். இது போக இந்த மாதிரி மரத்தை தேக்கு மட்டும் அறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 20 வருஷம் அனுபவம் உள்ள அறிவியலாளர்கள் நம்ம வச்சிருக்கோம் சார். குறைஞ்சது 20 வருஷத்துக்கு இருந்தா நம்ம நுணுக்கமான ஆட்கள் இருக்காங்க. இதுல என்ன பிரதர் பயங்கர அம்மா பெருசா வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன மரம், எதுக்காக பயன்படுத்துறீங்க தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து வேங்க மரம் சார். இந்த மாதிரி அறுத்தியான மரம் ஃபுல்லாவே அந்த மாதிரி வெஹிக்கிள் கிரேன், அதாவது ஹை கிரேன் வச்சுதான் சார் நம்ம நகர்த்த முடியும். எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காட்டுத்தனமா வச்சிருக்காங்க. பின்னாடி உங்க யூனிட் இருக்கு. அதான் சார், நான் வந்து மரம் சைஸ் ஹோல்சேல மரம் மட்டும் நம்ம பண்ணல, இதுல இருந்து அறுத்து ரெடிமேட் ஆக நிலச்சனெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். சிலைகள் செய்யறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ப்ரொடக்ஷன் யூனிட் போட நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லா பார்ட்டிகளுக்காக டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு சார். இது கலர் கலர் பிரிச்சு வச்சுக்கு அது என்ன அர்த்தம் பிரதர்? ஒரு பார்ட்டி தந்தாப்ல அவங்க என்ன விரும்பிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்களோ, பர்டிகுலர் என்ன ஆர்டர் சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்போம். கொலம்பியா, சூடான், பெனின் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி எடுத்து வச்சிருக்கோம். டிம்பர் டிப்போ பார்த்தல இல்லையா, அடுத்து வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் தான் வந்துருக்கோம். ப்ரொடக்ஷன் யூனிட்ல நான் உள்ளுக்குள்ள வரும்போதே பார்த்தேன் நிறைய செக்மெண்ட் வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க பிரதர். மரத்தினுடைய தன்மை சார், ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மை அறிந்து அதை வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றோம் சார். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா உயிரக மிஷினை பயன்படுத்தி அதுல வந்து நம்ம கெமிக்கல் கலந்து உள்ள வந்து தெளிக்கிறது சார். தெளிச்சு அப்படி பண்றதுனால வந்து என்னன்னா பிற்காலத்துல வந்து பூச்சி அடிக்கிறது, வண்டு ஊத்துறது, பவுடர் கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனை முற்றிலும் தவிர்க்கப்படுது. இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க சார். நம்ம வந்து அந்த விஷயங்களை பண்ணி முன்கூட்டியே பண்றோம். ஏன்னா சைட்ல வச்ச பின்னாடி வந்து ஏதாவது தொந்தரவு உண்டு, கண்டிப்பா உண்டாகும். இந்த தொந்தரவு அவாய்ட் பண்றதுக்காகவும் 100% குவாலிட்டியா போறதுக்காக இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கம்பல்சரி பண்றோம். அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த பொருளை வந்து வெளியேற்றோம். தரம் நல்லா இருக்கும். ஆமாங்க சார், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோட முடிச்சதா அப்படி இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீசனிங் வைக்கும். சீசன்ல ரெண்டு வகையான சீசனிங் பயன்படுத்துறது சார். ஒன்னு இயற்கை முறையில சூரிய ஒளி மூலமா வந்து காய வைக்கிறோம் சார். அது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 days வந்து காய வைக்கிறோம் சார். அது ஒரு ப்ராசஸ்ங்க. வெப்ப காற்றை செலுத்தி ஹீட் பண்ணி அதை சீசன் பண்ணல வச்சு காய வைக்கிறதுங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வார ப்ராசஸ் சார். அப்படி பயன்படுத்துற என்ன அப்படின்னா அதுல அந்த ஈரப்பதம் வந்து முழுமையாக தவிர்க்கப்படுது. இதனால பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 நமக்கு வேஸ்டேஜ் ஆகுது. வேஸ்டேஜ் ஆனாலுமே வந்துட்டு நம்ம குவாலிட்டியான பொருள் வந்து கஸ்டமருக்கு வாடிக்கையாளர் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி. பிளஸ் 10 to 15 வேஸ்டேஜ் பொருள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி ரீசைஸ் பண்ணிடுறோம். பெண்டா வரது, வெடிக்கிறது, ஷ்ரிங்கேஜ் ஆறது இந்த மாதிரி பொருள்லாம் வந்து மேக்ஸிமம் தவிர்த்துறோம். 100% குவாலிட்டியான பொருள் மட்டும் தான் ரெடிமேடுக்கு பயன்படுத்துறோம். நம்ம பாத்துருக்கு வந்து சீசனிங் பிளான்ட் வெப்ப காற்றை செலுத்தி தீ மூட்டி அது மூலமா காய்க்கிற சீசனிங் பிளான்ட் தான் வந்திருக்கும் சார். இப்ப அதை நேரிலேயே பார்க்கலாம் சார். இங்க பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து வரிசையை மரத்தை பிறகு அடிக்கிறாங்க. கேப் விட்டு 2 inch 2 inch கேப் விட்டு ஒவ்வொரு பீஸுக்கும் இடையில வந்து இடைவெளி விட்டு அடிக்கிறோம் சார். இதனால என்னன்னா வெப்ப காற்றை செலுத்தும் போது அதனுடைய காற்று வந்து முழுமையா வந்து ஏர் ஃபுல் ஆகுது சார். ஏர் ஃபுல் ஆகும் போது எல்லா மரமே சீசனிங் ஆகுதுங்க. சீசனிங் ஆகுறதுனால அந்த வெப்பம் வந்து முழுமையா வந்து எடுக்கப்படுது. ஈரப்பதம் முழுமையா எடுக்கப்படுது. அப்படி இன்னொரு 2 மணி நேரம் அவுட்வோடு 2 மணி நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருவோம் சார். இது மாதிரி ப்ராசஸ் வந்து ஒரு 1 week நடக்கும் சார். இந்த 1 week ப்ராசஸ் நடக்கனால முழுமையாவே வந்து ஈரப்பதம் தவிர்க்கப்படுது. இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட மாட்டோம். இதை மாய்ஸ்டரிங் வச்சு செக் பண்ண பண்ணி தான் ஒரு 18 to 20 degree வந்து காமிக்குங்க. அப்ப
அப்படி முழுமையா செக் பண்ண முன்னாடி அது மரம் காஞ்சா மட்டும் தான் வெளியில வந்து process எடுப்போம் சார். இந்த process வந்து ரொட்டீன் நடக்கும் சார். சூரிய ஒளியில காய வைப்பேன் சொல்லீங்களா? ஆமாங்க சார். ஒரு 10 டு 5 நாள். அது எப்படி மரத்தை ஒரு நாள் போட்டது அப்படிதான் ஒரு அதுல பாத்தீங்கன்னா வந்து சூரிய ஒளியில காய்க்கிற மரம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு டே வந்து பிரட்டி போடுவோம் சார். அப்படி பிரட்டி போறதுனால வந்து மரம் ரெண்டு பக்கமும் காய்ச்சல் உண்டாகுது பிளஸ் அந்த பெண்ட் ஆகுறது வெடிப்பு வர்றது இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி process தேவைப்படுது சார். சீசன் வந்து பார்த்து முடிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வந்து அடிக்க வச்சிடும் சார். அங்க இருந்து எடுத்து அடுக்கிறபடி பாத்தீங்கன்னா பிளேனிங் பண்றதுங்க. பிளேனிங் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் பிளேனிங் மிஷின். இது மேக்ஸிமம் யார்ட்டுமே இருக்காதுங்க. தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இருக்குங்க. இந்த மிஷின்ல தான் பயன்படுத்துறோம். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஏறுவாக்கமோ சைஸ் அந்த திக்னஸ் இதுல கொடுத்து கொடுக்கும்போது ஒரேமும் கூட குறையாம நம்ம ஏறுவாக்கிற பினிசிங்கோட வெளியில வரும் சார். சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பினிசிங்ல வரும் சார். இது பாத்தீங்கன்னா அந்த பிளேனிங் பண்ண பழக சார். இந்த மாதிரி பழைய இழைச்சி முடிச்சுன்னு வந்து நம்ம ஹைட்ராலிக் மிஷின்ல ஜாயின் பண்றோம் சார். ஹைட்ராலிக் ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா நேரிலே பாக்கலாம் சார். இது பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின் சார். பழைய ஜாயின் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம் சார். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மனிதன் பாத்தீங்கன்னா கையில தான் நம்ம அதிகமா ஜாயின் பண்ணி பாத்திருப்பீங்க. கையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட வலு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். ஆனா மிஷின்ல ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டாவே பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்றதுனால வந்து பிதுக்கு வரதுல சார். பழகில வந்து பிதுக்கு வரதுல கையில ஜாயின் பண்ணோட பிதுக்கு வரும் பெண்ட் ஆகும் பழக ஜாயின் விட்டுரும். ஆனா மிஷின்ல ஜாயின் பண்றதுனால பிதுக்கு வராது பெண்ட் ஆகாது பழகையும் ஜாயின் விடாது. இதுல பயன்படுத்தக்கூடிய பசையும் பாத்தீங்கன்னா நம்ம ரம்பர் பிளான் யூஸ் பண்றோம் சார். மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்கணுக்காகவும் இந்த ஜாயின்ன்றது 100% விடவே விடாதுங்க. குவாலிட்டியாவும் கொடுக்கறதுக்காக இந்த மிஷின் வச்சு பயன்படுத்துறோம் சார். மேக்ஸிமம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவல்ல வந்து யார்ட்டையும் பாத்துக்க மாட்டீங்க. நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தரமா கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கண்டிப்பா சார். குவாலிட்டிக்காக இந்த விஷயங்களை மெனக்கிறோம் சார். 100% குவாலிட்டிக்காக மட்டும்தான் சார். இங்க பாத்தீங்கன்னா சிஎன்சி ரூம்ல வந்துருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டோர்ல காரியம் பண்றது எப்படின்றத பாக்க போறோம் சார். இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பினிஷிங் ஆன பொருளே டிசைன் பண்ணதே இருக்குங்க சார். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரியம் டிசைன் ஓடி ரன் ஆகி பினிஷிங் ஆயிருக்குங்க. இது வந்து டஸ்ட் கிளீன் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய உருவமே நமக்கு வெளிப்படும் சார். இது பாக்கும்போதே இப்ப உங்களுக்கு தெரியும் சார். அதை பினிஷிங் பண்ணி காமிப்பாங்க இப்ப பாருங்க. சரிங்க. இந்த மாதிரி டிசைன் மட்டும் இல்ல சார், நம்ம கஸ்டமர் விரும்பக்கூடிய டிசைன் நம்ம பண்ணி தரோம் சார். நம்மகிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1000க்கு மேல டிசைன் இருக்குது. அது போக கஸ்டமர் விரும்பக்கூடிய டிசைனுமே வந்துட்டு அவங்க என்ன டிசைன் நெட்ல எடுத்துட்டா கூட நம்ம போட்டு தரங்க. ஒரு 4 ஹவர்ஸ் ரன் ஆகக்கூடிய டிசைனுமே நம்ம 8 ஹவர்ஸ் ரன் பண்றோம் சார். அதுல கீத்து போடுறது அந்த கீத்துமே நம்ம வந்து நம்ம 20 ஹவர்ஸ்க்கு மேல நம்மகிட்ட இருக்க கலைஞரை வச்சு கீத்து பண்றாங்க. அப்படினால வந்து அந்த உருவம் வந்து முழுமையாவே வெளிப்படும். நல்ல எம்பஸ் ஆகும் நல்ல அந்த உருவம் வந்து தத்ரூபமாகவும் தெரியும் சார். இதனால வந்து கஸ்டமர் நம்ம லைக் பண்றாங்க. மிக அழகாகவும் வரும் சார் நமக்கு. இது முடிச்சு பாத்தீங்கன்னா அடுத்து பாலிசி ஒர்க் போகும் சார். சிஎன்சி வந்து டிசைன் முடிச்சோடனே வந்து நம்ம அந்த மாதிரி பாலிசி வந்துடும் சார். பாலிசி பாத்தீங்கன்னா கை ஒர்க்ல பண்றோம் நிறைய பாத்துருப்பீங்க. இது கம்ப்ரஷன் மிஷின் பண்ணி பண்றோம் சார். கையில பண்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கையில பண்ணும்போது வந்து அந்த பிரஷருடைய தடை வந்து விழுகும் சார். ஆனா இது மிஷின்ல பண்ணும்போது கம்ப்ரஷனால அந்த வரவேற்பு சோசப்பு தெரியாதுங்க. ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சார். இதனால வந்து நமக்கு வந்து பினிஷிங் வந்து அருமையா இருக்கும் சார். கம்ப்ரஷர் பண்றதுனால இதுல நம்ம 4 வகையான பாலிஷ் பண்றோம் சார். கிளாசி மேட் பினிஷிங் கிளாசி பினிஷிங் வால்வெட் பினிஷிங் ரோஸ் வுட் இது மாதிரி 4 வகையான பாலிஷ் பண்றோம் சார். கஸ்டமர் என்ன கலர் விரும்புறாங்களோ அந்த கலர்ல போட்டு தருவோம் சார். அது போக பாத்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் மட்டும் இல்ல சார், நேச்சுரலா கொடுத்துட்டு இருக்கோம். நேச்சுரலா கொடுத்துட்டு கஸ்டமர் விரும்பினாங்கன்னா நேச்சுரலா கொடுத்துட்டு இருக்கோம். நேச்சுரல் எதுக்காக தரேன் அப்படின்னா அவங்க வந்து நேச்சுரல் மரத்தை பாக்கணும்பாங்க அந்த மாதிரி கிரெயின்ஸோட கொடுத்துறோம். அந்த கோட் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா செவத்துல வச்சு பூசும்போது அந்த தண்ணி நினைப்பாங்க சார். தண்ணி நினைக்கும் போது வந்து அதை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணக்கூடாதுக்காக சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து கோட் அடிச்சு தர்றோம். இவங்க நேச்சுரலா கேட்டாலும் இந்த மாதிரி நிலவெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கு நல்ல கிரெயின்ஸோட இருக்கும். இது மாதிரி நேச்சுரலாக நம்ம கஸ்டமருக்கு டேரக்டா டெலிவரி பண்றோம் சார். கம்ப்ரஷர் பாலிசி பாத்தீங்க அவருடைய பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேட் கிளாசி வால்வெட் பினிஷிங் இந்த மாதிரி தான் பினிஷிங் பண்றோம். இது நீங்க நேரில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மட்டும் இங்க பண்றோம் சார். ஷோரூம் தனியா இருக்கு சார். நீங்க ஷோரூம் போனீங்கன்னா ஷோரூம்ல வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய பார்க்கலாம் சார். கலெக்ஷன் நிறைய இருக்கு சார். ஒரு சிலவங்க இல்ல நான் ஃபேக்டரி விசிட் பண்ணணும் அப்படி நினைச்சாங்கன்னா அதுவும் நீங்க பாசிபிள் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார். இப்போ எங்களுடைய ஃபேக்டரி விசிட் பண்றதுக்காக எங்களுடைய செலவுல வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். தமிழ்நாடு முழுக்க வந்து ஃப்ரீயா. இது போக நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட்லயும் போட்டு கொடுக்கறத போட்டு கொடுப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரீசனலா வண்டி வாடகையில இருக்குங்க சார். லோக்கல்லயும் எங்களுடைய வண்டி வாடகை இருக்குங்க. சரிங்க. நீங்க ரீசனலா பண்ணி கொடுக்கலாம் சார். டெலிவரிக்காக. இப்போ வந்து உங்களுடைய ஃபேக்டரியில காமிச்சிட்டீங்க. ஆமாங்க. இப்போ அடுத்து நம்ம இப்போ ஷோரூம் வந்திருக்கோம். ஏன்னா உங்க ஃபேக்டரியிலே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அதையும் தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் தான் இருக்கா பிரதர்? 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள டோர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். 5 ஸ்டார் ரேட்டிங் பொருட்கள் எல்லாமே அந்த பார்டர் பர்மான்ற மரத்துல பண்றோம். பார்டர் பர்மா மரம் எதுக்காகனா அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த மரங்களை காட்டலாம். தேக்கு மரங்கள்ல ஸ்ட்ரென்த் பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஒரே ஸ்ட்ரென்த் தான். இப்ப பார்டர் பர்மால மட்டும் ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது இதுல நம்ம தேவையான டிசைன் தேவையான மாதிரி தெளிவா பண்ணிக்கலாம். தச்சர் மரம் கூட சொல்லுவாங்க. கார்பன்டருக்கு ஏத்த மாதிரி அது கொஞ்சம் டிசைன் போறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இது ரெண்டுமே 5 ஸ்டார் மரங்கள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசி பாலிஷ் போட்டு ஃபினிஷ் நல்லா இருக்கு. ஆமா செம்மையா இருக்கு பாக்குறது. அது பாலிஷ் டிஃபரன்ஸ்ங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசி பாலிஷ் சொல்லுவோம். கிளாசி பாலிஷ் தான் கொஞ்சம் ரெண்டு தடவை இது பண்ணி கொஞ்சம் தெளிவா பண்ணுவாங்க. இது மேட் பாலிஷ் இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இது கொடுக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பளபளன் டோர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிரைட்டா இருக்கு காட்டும். 5 ஸ்டார் ரேட்டிங் டோர் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நம்ம நிலையோட சேர்த்து வைக்கும் போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு டெமோ பீஸ்க்காக இந்த செட் வச்சிருக்கோம். டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா எவ்வளவு தெளிவா விழுந்திருக்கு அப்படின்றது. நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதோ ஏதோ வலை பின்ற மாதிரி எல்லாம் பின்னி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் மரத்துல பாசிபிள் நான் எப்படி இதுல கொண்டு வந்தீங்க ஆக்சுவலா? இது வந்து பாத்தீங்கன்னா மினி பர்மா 5 ஸ்டார் ரேட்டிங் டோர் உள்ள பொருள் அதை தான் சொல்றேன். மினி பர்மா அதுலயே
போகும். ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த பிசுறு இதெல்லாம் தெரியாம இந்த அளவுக்கு தெளிவா இந்த டிசைனை கொடுக்க முடியுது. அதே மாதிரி டோர்லயும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பினிஷிங் தெளிவா இதே மாதிரி இருக்கும். இது கிளாசி பினிஷ் மாதிரி இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அது வந்துட்டு மேட் பினிஷிங், இது கிளாசி பினிஷிங். இந்த அளவுக்கு நுணுக்கமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா ஒரு நம்ம லீஃப் எப்படி இது ஆகணும் அந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல கதவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீசன் இந்த மாதிரியான டிசைன்ஸ் நான் வேற எங்கேயுமே பார்த்து இல்லைங்க. பயங்கர அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க, கம்மியா இருக்கு பாக்குறதுக்கு, லொகேஷன் நல்லா கிராண்டா இருக்கு. வீடியோ பாத்துருக்கவங்க எங்களுக்கு இதே மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி ஓகே இந்த இது நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு சில அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைன்ஸ் ஏதாவது வேணும் அதுவும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் சார். டிசைன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிடிஎஃப்லயே ஆயிரக்கணக்கில் இருக்குங்க சார். நீங்க அதுல எது செலக்ட் தேவைப்படுது அப்படின்னு செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த டிசைனே நாங்க போட்டு கொடுப்போம் சார். இதே மரத்துல இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்து ஓரியன்டா இருக்கு, ஒரு சிலவங்க இஸ்லாமிய சகோதரர் இருப்பாங்க, ஒரு சிலவங்க கிறிஸ்டியன் சகோதரர் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுத்துலாம். கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் சார். டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு, அதுக்கேத்த மாதிரி அவங்க டிசைன் செலக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா அதை நாங்க பண்ணி கொடுத்தோம். இது வந்து மெயின் டோர், இதுல வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். ஓகே, இந்த உள் டோர் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ரூம் டோர்ஸ் அந்த மாதிரி அதுல ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சிருக்கோங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா 2D டோர் சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2D டோர் சொன்னேன், அதே 2D டோர் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட்லி வெளியே பண்றவங்க 3 இன்ச் வரைய சட்டம் போடுவாங்க. இந்த 3 இன்ச் சட்டம் போடுறதுனால என்ன பிரச்சனைனா லாக் ஃபிட் பண்றப்போ அவங்களுக்கு தெளிவா ஃபிட் பண்ண முடியாது. 3 இன்ச் சட்டம்ன்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது எலச்சு மாட்டும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இல்ல அப்படி பிரச்சனை வரும்னா அதுக்கு ரெக்டிஃபை பண்றது நீங்க ஏதாச்சும்? கண்டிப்பா பண்றோம் சார். வெளியே 3 இன்ச் போடுற சட்டத்தை நாங்க இங்க தேக்கு ரீப்பர் கொண்டு 6 இன்ச் சட்டமா போறோம். ஓ, 6 இன்ச் சட்டம் போறோம். 6 இன்ச் வரைய சட்டம் வர்றதுனால நமக்கு எலச்சு மாட்டினாலுமே உள்ள நமக்கு லாக் செட் இதெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். இங்க போட்டுருக்கீங்களா 6 இன்ச்? ஓகே, இந்த பெட்ரூம் டோர்ஸ்லயும் வந்து நமக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் பண்ண முடியுங்களா பிரதர்? கண்டிப்பா பண்ணலாம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா HMR ஷீட் இருக்கு. HMR ஷீட் கொஞ்சம் திக்னஸ் போட்டு மெயின் டோர் டிசைன்ல என்ன டிசைன் கொடுக்க முடியுமோ அதே டிசைனை நம்ம இங்கேயே கொடுக்கலாம் சார். இது பிரதர் இது சேம் அதே இதுங்களா? இது சேம் தான் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 2D டோர், 5 இன்ச் சட்டம் வரும் சார். இதுலயே கொஞ்சம் ரேட் கம்மியா, இது வந்து பாத்தீங்கன்னா 3500 பண்ணிட்டு இருக்கோம் சார். 6 இன்ச் சட்டம் போடுறதுனால ஸ்பெஷலா பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா, அதனால இது 3500 வரும். இது நார்மலா போற டோர், 5 இன்ச் சட்டம் வரும். ரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு ரீப்பர் மட்டும் இல்லாம தால் மரங்களும் இது வந்து பாத்தீங்கன்னா 2500 மார்க்கெட் ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம். PVC பிளெக்சிபிலிட்டி சீட் 0.26 mm திக்னஸ் இருக்கு. ஆமா, திக்னஸ் போறோம். அதனால இதுல தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெட்ரூம் டோருக்காக தயாரிக்கப்படுற டோர். இது வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்குன்றதுக்காக வெளியே போடுறாங்க, அதாவது மெயின் டோராகவும் போடுறாங்க. அந்த மாதிரி மெயின் டோரா போறது தவிர்க்கணும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மழை தண்ணி இதெல்லாம் படும்போது டைரக்டா தண்ணி நிறைய படுற மாதிரி இருக்க கூடாது. வீடு துடைக்கும் போது அந்த மாதிரி தண்ணி லைட்டா படுறதுன்னா எதுவும் இஷ்யூ வராது. மழை தண்ணி பட்டு ஊறும் போது கண்டிப்பா இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா இது வந்து ஒன்லி இன்டோருக்காக மட்டும் செய்யறது. ஆமா, டிம்பர் டிப்போவும் பாத்துட்டோம், மேனிஃபெஸ்ட் யூனிட்டும் பாத்துட்டோம். அண்ட் அப்படியே இங்க பேரலா பாத்தீங்க அப்படின்னா கிரேன் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தூக்கி அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. மரங்கள் லாக் மட்டும் வேணா கூட தனியா இது பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்து இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ சாட்டிமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் நம்ம சுரேஷ் டிம்பர்ஸ்ல இந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சிடும். ஸோ இதோட இந்த வீடியோ வேண்ட பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரையும் டேக் கேர், டாடா பை, டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணும்னோ.